நம்ம வவ்வால் மீன் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா, வெங்காயம் மூணு வெங்காயம் பொடியா நறுக்கி கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி இப்போ நாலு மிளகாய் கீரை வச்சிருக்கேன், அது தாளிக்க கருவேல கொஞ்சம் வச்சிருக்கேன், வந்து வவ்வால் மீன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அதில் வந்து நூறு கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். அதுக்கு இப்போ எப்படி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு குழிக்கரண்டு, பெரிய குழிக்கரண்டு சைஸ் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வேணும் கொஞ்சம் லாஸ்ட் வேணுன்றும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், நல்லா வெடிச்சிடுச்சு. ஒரு வளையத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ வளையம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிச்சு. ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தில் நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் புளி போட்டிருக்கேன், அதுக்காக ஒரு 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மீனை போட்டுக்கலாம். வவ்வால் மீன் கொஞ்சம் பத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மீன் நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. வவ்வால் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.